கதிரவன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சிறுநீரின் தன்மையை பொறுத்து உடல் நலம் அப்படின்றது, சிறுநீர் வந்து எது நார்மல்னு முதல்ல தெரியணும். வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சிறுநீர் தான் உங்களுக்கு நார்மல். இதில் வந்து ரொம்ப வாட்டர் மாதிரி இருக்கக்கூடாது, தண்ணீர் போன்ற சிறுநீர் வந்து உங்களுக்கு நோய் அறிகுறியோட தாக்கம்தான். ஏன்னா வெளிர் மஞ்சள்ன்றது வேற, நீர் போன்ற சிறுநீர்ன்றது வேற. ஸோ அடிக்கடி நீர் போன்ற சிறுநீர் வெளியேறும் பொழுது அனைவருக்குமே தெரிந்தது டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி அடிக்கடி சிறுநீர் போவாங்க. அவங்களுடைய சிறுநீர் வெளிர் மஞ்சளாக இருக்காது, மோஸ்ட் ஃபுல் அவங்களுடைய சிறுநீர் தண்ணீர் போன்று இருக்கும். இதிலேயே உங்களுக்கு சிறுநீர் வந்து வெளிர் மஞ்சள் நிறத்தை தாண்டி ஒரு அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்குது அப்படின்னா, அடர்னா டார்க் எல்லோ யூரின் அப்படின்றப்போ, உங்கள் பாடி உடம்பில் இருக்கிற நீர் சத்து குறைகிறது என்று அர்த்தம். அப்போது நல்ல நீர் சத்து நீங்கள் எடுத்துக்கணும். சிறுநீரை பார்த்து கொஞ்சம் நீங்கள் உணவை எப்படி எடுத்துக்கிறதுன்றதுக்காக ஒரு சில டிப். அடுத்தது, சிறுநீர் வந்து உங்களுக்கு பிளட் கலந்து வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒன்று ஸ்டோன் இருக்கலாம், அல்லது சிறுநீர் பாதையில் தொற்றுகள் இருக்கலாம், யூடிஐ சொல்லுவாங்க. இது இருக்கும்போது அடி வயிற்று வலியுடன் மிக்சுரேஷன், அதாவது யூரின் போகிறப்போ ரொம்ப வலிக்கும், அடிவயிறு வலிச்சு வரும், சிலருக்கு பேர்னிங் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ப்ளீடிங் வர்றதுக்கு உங்களுக்கு ஹோமியோபதியில் நல்ல மருந்துகள் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய ப்ளீடிங்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை அணுகுங்கள். அடுத்தது, நீங்கள் ஏதாவது மருந்துகள் எடுத்துகிட்ருக்கீங்க, ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆகட்டும், ஏதாவது தொடர் மருத்துவம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் யூரின் வந்து கொஞ்சம் டார்க்காக அண்ட் உங்களுடைய யூரின் கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பழுப்பு நிறம் கலந்த பச்சை நிறத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த யூரினில் வந்து நீங்கள் முக்கியமான இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்ல அடர் பழுப்பு நிறம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் லங் டிஸார்டர்ஸ், அதாவது நுரையீரல் தொற்றுகள் ஏதாவதோ, இல்லை கல்லீரல் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு யூரின் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா, நுரையீரல் வந்து சரியாக ஓட்டுவை எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளி CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடை வெளியில் எடுத்துக்கல அப்படின்னா, வெளியில் விடலைன்னா உங்களுக்கு மோஷன் வழியாக போகக்கூடிய ஒரு சில என்சைம்ஸ் யூரின் வழியாக போகும். ஸோ அதனால வந்து அந்த உப்பு சத்துக்கள் நிறைய வெளியில் போகிறதுனால யூரின் பழுப்பு நிறமாக இருக்கலாம். அடுத்தபடியாக நம்ம சாப்பிட்றக்கூடிய உணவுகள் கூட நம்ம யூரினை டிசைட் பண்ணும். நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஏதாவது வந்து ரொம்ப ரெட் கலரில் இருக்க பீட்ரூட்டோ இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிட்டா லிட்டில் பிட் ரொம்ப லைட்டாக யூரினில் நம்ம கொஞ்சம் டார்க் யூரின் பார்க்க முடியும். ரொம்ப எல்லாருக்குமே அதுக்குன்னு பீட்ரூட் சாப்பிட்டோன்னா டார்க்காக வராது, ஒரு சிலருக்கு அதை கூட அவங்களுடைய டெண்டன்சி அந்த மாதிரி இருக்கலாம். அதனால் இதில் எந்த மாதிரியான யூரின் இருக்குது அதை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் உங்கள் உடல்நிலையை பார்த்துக்கொள்ளுங்கள். முக்கியமாக ரொம்ப டார்க்காக இருந்ததுன்னா நல்லா தண்ணி குடிங்க. யூரினில் பிளட் வந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டர் அறிகுறியோட என்ன பிரச்சனையோ அதுக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கோங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.